நான் டாக்டர் சிந்தியா, மகப்பேறு மருத்துவர் மற்றும் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இன்ஃபர்டிலிட்டியோட காரணங்கள் என்ன, அதாவது காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. ஏன் இப்போ வந்து இன்ஃபர்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாயிட்டே வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட முந்தைய காலத்தில் வந்து ஏஜ் ஆஃப் மேரேஜ், அதாவது பெண்களோட மேரேஜ் ஏஜ் வந்து 18, 20, 25 இருக்கும். பட் இப்போ வந்து மேரேஜ் ஆகிற ஏஜே பார்த்திங்கன்னா 30, 35, நிறைய பேர் 40 வரைக்கும் கூட விடுறோம். பிகாஸ் அந்த கரியரில் செட்டில் ஆகணும், ப்ரொஃபஷன் இந்த மாதிரி செட்டில் ஆகிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற கான்செப்ட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, மேரேஜ் ஆனாலுமே போஸ்ட்போனிங் த ப்ரெக்னன்சி. ஸோ நம்ம இன்னும் இந்த எக்ஸாம் முடிச்சுக்கலாம், இந்த இது செட்டில் ஆகிக்கலாம் அப்படிங்கிறதுனால போஸ்ட்போன் பண்ணுறோம். ஸோ இதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா ஏஜ் ஆஃப் பெண்களோட ஏஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஏஜ் அதிகமாக ஆக எக்கோட குவாலிட்டியும் குவான்டிட்டி ரெண்டுமே சேர்த்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன காரணங்களால் தள்ளி போட்டாலும் கொஞ்சம் ஏர்லியராக இம்மீடியட்டாகவே ப்ரெக்னென்சியை முடிச்சுட்டு நம்ம மற்ற இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இன்னும் ஐடியலாக இருக்கும். அடுத்தது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ இப்போ வந்து இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதாவது மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ஒர்க், உட்காந்த இடத்துலேயே ஒர்க் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் முக்கியமான ரீசன்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வெயிட் கெயின் அதிகமாகுது, அதாவது உடல் பருமன் அதிகமாகிறதுனால. ஸோ இப்போ நிறைய சான்சஸ் ஆஃப் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அதிகமாகிடுது. பேஷண்ட்ஸே நிறைய பேர், எனக்கு பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இருக்குது, என்ன பண்ணணும், பீரியட்ஸ் இர்ரெகுலராக வருது, அப்புறம் ஆக்னே, ஹிர்சூட்டிசம், மற்ற வெயிட் அதிகமாக கெயின் ஆகிட்டே போகிறது. ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகலைங்கிறப்பவே அது வந்து ஆனோவுலேஷன் அதிகமாக காஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரும்போது இதெல்லாம் தானாகவே ரெக்டிஃபை ஆகும். ஸோ இன்னொன்று என்னென்னா, நம்ம எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம். ஸோ அதாவது எண்டோமெட்ரியோசிஸ் மரபணு, அதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளமாக கூட வரலாம். இன்னொன்று என்னென்னா, அது வரும்போது நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி சான்ஸ் ரொம்ப அதிகமாகுது. ஸோ இன்னும் ஜென்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல் இன்ஃபர்டிலிட்டி இப்போ ஆன் த ரைஸ். முன்னாடிலாம் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போவுமே ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு 40%, அவங்க ஒரு 40%, மிச்ச 20% வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி, ஆர் ரெண்டு பேருமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் ஃபேக்டர் மாதிரி இருக்குது. ஸோ ஜென்ஸுக்கு அகெயின் இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கும் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அண்ட் அவங்களோட சில பேர் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது ரொம்ப ஹீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி சில டை இண்டஸ்ட்ரீஸு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி சான்ஸ் இப்போ அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் தான் காரணம், ஏன் இப்போது இன்ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்குது, இதுதான் ரீசன்ஸ். தேங்க்யூ.